வணக்கம் இன்னகல் நண்பர்களே, இன்று நாம் அகல் வழியாக ஆசிரியர் தேவையா என்ற தலைப்பில் குரல் பதிவை பார்ப்போம். ஆசிரியர் தேவையா? ஒரு பெருநகரில் ஒரு ஆசிரியர் தன்னிடம் வருபவர்களுக்கு ஆன்மீக பயிற்சி அளித்து உபதேசம் செய்து கொண்டிருந்தார். பெரும் பணக்காரர்களுள் ஒருவர் இந்த ஆசிரியரிடம் வந்து, ஒருவனுக்கு கண்டிப்பாக ஆசிரியர் வேண்டுமா, அவனாக பயில முடியாதா என கேள்வியை கேட்டார். ஆசிரியர் சிரித்து கொண்டே, என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். பணக்காரர், என்னிடம் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கிறது என்று பதிலளித்தார். நிச்சயமாக ஒரு முறை என்னை உங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டார் அந்த ஆசிரியர். இருவரும் ஒன்றாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றனர். அன்று விடுமுறை என்பதால் வெறிச்சோடி கிடந்தது பெரிய 7 மாடி கட்டிடம். அங்கு இந்த பணக்காரர் பசு மற்றும் நாய்களை வளர்க்கிறார். அதை பார்த்த ஆசிரியர் சிரித்தார். ஆசிரியர் மந்தையிலிருந்து ஒரு பசுவை சூப்பர் பஜாருக்குள் விடுமாறு கேட்டார். கோரியபடி மாடு அனுப்பப்பட்டது. அது எல்லாம் சுற்றி இறுதியாக ஒரு மூலையில் கீரை காய்கறிகள் எங்குள்ளதோ அங்கு சென்று வயிறு நிரம்ப உண்டது. 2 மணி நேரத்தில் திரும்பியது. அடுத்து தான் வளர்க்கும் நாயை உள்ளே விடுமாறு கூறினார். அதுவும் உள்ளே அனுப்பப்பட்டது. அதுவும் அங்குமிங்கும் சுற்றித் திறந்து முகர்ந்து நாற்றமெடுத்த 3வது மாடியில் உள்ள இறைச்சி கடைக்குள் சென்று திருப்தியாக சாப்பிட்ட பின் 3 மணி நேரத்திற்கு பின் தலையை ஆட்டியபடி உரிமையாளரை நெருங்கியது. இம்முறை ஆசிரியர் ஒரு சாமானியரை அழைத்து, உனக்கு பிடித்ததை எடுத்துக்கொள் என்றார். பரபரப்போடு உள்ளே நுழைந்தவன் அதையெல்லாம் கண்டு திணறினான். எதை எடுப்பது என்று புரியவில்லை. 2, 3, 4 மணி நேரம் கடந்தும் வெளியே வரவில்லை. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆசிரியரும் உரிமையாளருடன் அவர் இருந்த இடத்திற்கு சென்றனர். தலையில் கை வைத்து உட்கார்ந்து கொண்டிருந்தான். இவ்வளவு பொருள்கள் இருக்க எதை எடுப்பது என்று தெரியவில்லை என்றார் அந்த மனிதர். இதை கேட்ட செல்வந்தர் அதிர்ச்சி அடைந்தார். பசுவும் நாயும் தங்களுக்கு வேண்டியதை தேடி திருப்தியுடன் சென்று விட்டது. மனிதனுக்கு என்ன வேண்டும் என்று தெரியாது. அவன் எல்லாவற்றையும் தானே தெரிந்து கொள்ள விரும்புகிறான். அது நடக்காத விஷயம். அதனால்தான் ஒரு ஆசிரியர் அவனுக்கு தேவை. எப்படி வாழ வேண்டும், வாழ்வின் உயரங்களை எப்படி அடைய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள அவனுக்கு ஆசிரியர் தேவை என்று பதிலளித்தார். இந்த கதையின் நீதி, மனிதன் ஒரு இலக்கை எதையும் தெரியாமல் சுயமாக அடைய முடியாது, ஒரு ஆசிரியர் நிச்சயம் தேவை என்பதை அந்த பணக்காரர் உணர்ந்து விட்டார். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நன்றி எண்ணங்கள் நண்பர்களே. மீண்டும் மற்றொரு குரல் பதிவில் சந்திப்போம்.